ஒரு சில உணவு வகைகளை சமைக்காமல் பச்சையாக சாப்பிடுவதில்தான் அதன் சத்து நம் உடலுக்கு கிடைக்கிறது. இதனை பல காரணங்களுக்காக நாம் சமைத்து சாப்பிட நேரிடுகிறது. இவற்றை சமைத்து சாப்பிடுவதால் தீங்கு ஏதும் ஏற்படாது. என்றாலும் அதன் அடிப்படை குணாதிசயங்கள் அழிந்து எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கிடைக்காமல் போய்விடுகிறது. வெங்காயத்தை சமைக்காமல் பச்சையாக சாப்பிடுவது இதயத்துக்கு நல்லது. இதிலுள்ள அலிசியன் என்ற பொருள்தான் வெங்காயத்திற்கு அதன் மணத்தை தருகிறது. இதுவே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்மை காக்கிறது. பீட்ரூட்டில் ஃபோலேட், நார்ச்சத்து, இரும்பு, பொட்டாசியம், கால்சியம் என்ற புரதச்சத்துக்கள் உள்ளன. இவை சமைப்பதால் தன்மை குறைகிறது, ஊட்டச்சத்தும் குறைகிறது. பாதாம் ஞாபக சக்தியை பெருக்க வல்லது. இதனை பச்சையாகவோ அல்லது ஒரு இரவு தண்ணீரில் ஊற வைத்தோ சாப்பிடலாம். ஆனால் வறுத்து சாப்பிடக்கூடாது. இதனால் தேவையில்லாத கொழுப்பு சத்து உடலுக்குள் சென்று உடல் நலத்தை பாதிக்கலாம். தினமும் ஒரு கப் அல்லது ஒரு பிடி முளைக்கட்டிய பயிற்சியை சாப்பிடுவது உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களை வழங்கும். ஆனால் இவற்றை பச்சையாக சாப்பிட வேண்டும். உடன் கொஞ்சம் பெப்பர், பச்சை காய்கறிகள், மாதுளை சேர்த்து சாப்பிடுவது சுவையையும் கூட்டும் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கும். மொழி படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்வது போல பூண்டு இதயத்திற்கு நல்லது. தவிர தினமும் ஒரு பல் பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் ஜீரண சக்தி மேம்படும்.